ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அருள் ஃப்ரம் பாத்தன அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்கப்பட்ட டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தேர்வுக்கு உரியது என்று ஆனால் தேர்வுகளுக்கு உரியது. அதாவது நேற்று பார்த்த ஒரு டாப்பிக்கோட தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நேற்று பகுதி ஒன்று பார்த்து இன்றைக்கி பகுதி ரெண்டு. நேற்று பார்த்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டீன் விசி குரூப் டூ இயர் 2014 நடைபெற்ற கொஸ்டின் பேப்பரோட அனலைஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா, 2016 ஜனவரி 24 அன்னைக்கு நடைபெற்ற குரூப் டி ஏ, ரெண்டாவது நடைபெற்ற குரூப் டி ஏக்கு உண்டான கொஸ்டின் பேப்பரோட அனலைஸை பற்றி பார்க்கலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலை வந்து நம்ம இந்த இதில் பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி. ஓகேங்களா, நடைபெற்ற நாள் வந்து ஜனவரி 24, 2014 நடைபெற்றிருக்கு. தமிழ் அரசியல் அதே 100 கொஸ்டின் தான், மேக்ஸ் எதுவும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் அதே 4 கொஸ்டின் தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போனது என்னென்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து கம்மியாக இருந்தாங்க, பாட்னி சொல்லி அதிகமாக இருந்தாங்க. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபிசிக்ஸில் வந்து 4 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியும் கரெக்டாக 4 கொடுத்துருக்காங்க. பாட்னியில் பாட்னியுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஜுவாலஜி எப்பயுமே அதிகமாக ஒரு 5 கொஸ்டின் கிட்ட வரும். இதில் ஒரு கொஸ்டின் குறைஞ்சிருக்கு, ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் சயின்ஸ் இருந்து மட்டுமே 15 கொஸ்டின் கிட்ட கவர் பண்ணியிருக்காங்க. நேற்றுல பார்த்துல கிட்டத்தட்ட 17 கொஸ்டின் கவர் பண்ணியிருந்தாங்க, 2 கொஸ்டின் குறைச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்து ஹிஸ்ட்ரியில் வந்து 3 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து குரூப் டூ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி மட்டும், அதாவது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி மட்டும் தான் வருமே தவிர, அதர் ஸ்டேட்னா எப்படின்னா நார்த் இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் இதில் கவர் ஆகாது. அடுத்தது நேஷனல் வந்து கிட்டத்தட்ட 6 கொஸ்டின், நேஷனல் தான் என்எம்னு போட்டிருக்கேன், அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரினு சொல்லுவாங்க. அதுலேருந்து 6 கொஸ்டின் கிட்டே கேட்டிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் 15 கொஸ்டின், போன வாட்டி 10 கொஸ்டின் கிடையாது, இல்லை 15 கொஸ்டின் கிட்டே கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அதாவது குரூப் டூண்ட பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆஃபீஸர் கேட்டதுனால வந்து அரசியமைப்புலாம் நம்ம தெரிஞ்சுன்றது, ஒரு அரசு அதிகாரத்தை உட்கார போகிறதுனால அந்த டாபிக்லேருந்து நம்மளை அதிகமாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இந்தியன் காஸ்ட்லேருந்து 15 கொஸ்டின் கிட்டே வந்திருக்கு. அதுவும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வந்த மாதிரி கொஸ்டின் தான் அதிகமாக இருந்துச்சு. நான் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணையங்கள், அப்புறம் இந்த ஆணையம் வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு, அப்புறம் வந்து இந்த தலைவர்கள் வரிசைகள் அந்தமாரி வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் வந்து 7 கொஸ்டின். இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணாத மாதிரி வந்திருக்கு. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்னால் இப்போத்தி கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, இப்போ 2014 இருந்துச்சுன்னா 2010 அந்தமாரி நடைபெற்ற காலத்தில் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான, சரி, அந்த வருமானம், அப்புறம் இந்த நாட்டு வருமானம் பார்த்திங்கன்னா அந்தமாரி டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 5 கொஸ்டின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கிட்ட ஃபிசிக்கல் ஜாகிரஃபி தான், ஒரு கொஸ்டின் தான் மட்டும்தான் இந்தியன் ஜாகிரஃபி பற்றி கேட்டாங்க, மீதி 4 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஜாகிரஃபி தான். ஸோ வந்து ஃபிசிக்கல் ஜாகிரஃபி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்தியன் ஜாகிரஃபி தமிழ் ஜாகிரஃபியும் கேட்கலாம் கேட்காமல் போகலாம், பட் வந்து ஃபிசிக்ஸ் வந்து கண்டிப்பாக 3 இல்லை 4 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. இதுலேயும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முதல் கிட்டத்தட்ட 20, அதாவது போன தடவை பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. டீன் பிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டீயில் தான் அதிகப்படியான கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 20 பார்த்திங்கன்னா இது தான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் வேறு எதுவும் செக் பண்ணி பார்த்தேன், 20 இதில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அடுத்து ஜிகே பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 4 ஜிகேலேருந்து கிட்ட 4 கொஸ்டின் இருக்குது. இது எப்படின்னா இந்த இசைக்குழு, அப்புறம் இந்த நடனங்கள் பார்த்திங்களா அந்தமாரி டாப்பில் இருந்தது, வீணை வாசிப்பு வல்லவர் யார் அந்தமாரின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜிகேல. அப்புறம் இந்த நகரங்கள் சிறப்பு பார்த்திங்களா அதுமாரி அடிப்படையில், ஸோ சிறப்பு வாய்ந்த நகரங்கள் வரும் பார்த்திங்களா அது, அப்புறம் இந்த நடனங்கள், அப்புறம் இந்த இசைகள், அப்புறம் வந்து இந்த குழுக்கள் ஒரு சில கமிட்டிலாம் வரும் பார்த்திங்களா அந்தமாரி கொஸ்டின் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஜிகேல. சரிங்களா, அப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா மீதி ஜி கிடைக்கிற 75 கொஸ்டினில் 15 கொஸ்டின் கிட்டே சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க நேஷனல் மவுண்ட்டு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதிகமாக கேட்டிருக்காங்க, அப்புறம் எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, இதில் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் அதாவது நாங்கள் ஒரு கணக்கு போட்டிருக்கோம் பாருங்கள், தமிழ் 100, ஜிகே 25, சாரி ஜிகே மேக்ஸ் 25, கரண்ட் அஃபேர்ஸ் 20, சயின்ஸ் 15, நீங்கள் இன்னும் கான்ஸ்டியூ சேர்த்தா கூட 15, இது மட்டுமே சேர்த்தாலே 160 கொஸ்டின் கிட்ட, அதாவது தமிழ் மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸு இது மட்டுமே சேர்த்து 160 கொஸ்டின் கிட்டே கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூன் ஒரு 15 சேர்த்தா 175. சரிங்களா, அந்த 165 கொஸ்டின் போட்டாலும் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ குரூப் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சின்ன சின்ன ஜாகிரஃபி அதெல்லாம் வந்து படிக்குங்க, பட் எதையுமே விடக்கூடாது. நம்ம குரூப் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து கொஸ்டின் எப்படி வந்து கேட்பான்னு சொல்ல முடியாது, ஏன்னா போன ப்ரிலிம்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போயிடலாம், இதில் வந்து 20 கேட்டிருக்கான் சரிங்களா. அதனால் வந்து என்னென்னா எதையுமே விட்டுறாதீங்க, பட் ஆனால் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எப்படி இருந்தாலும் படிக்க போகிறோம், மேக்ஸ் படிக்க போகிறோம், சயின்ஸ் நல்லா பேஸ்டுக்கு வந்து கரெக்டாக, அது வந்து பாட்னி சாலேஜ் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினும் போது ரொம்ப அந்த விதிகள்லாம் வரும், அளவுகள்லாம் வரும், ரொம்ப குழம்பும். பட் ஆனால் பாட்னி சாலேஜ் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம உடம்பை பற்றி படிக்கும் போது உடம்பு வச்சு வந்து ஜுவாலஜி முடிச்சிடலாம்,
சரிங்களா. இயற்கையை பற்றி பேசும்போது ஜுவாலஜி பாட்னி கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக வந்துடும். பட் ஆனால் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது கெமிஸ்ட்ரி பொறுத்திருக்கும் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சிலருக்கு வந்து வாயில் நொழியாது. ஸோ அதை விட்டுட்டு பாட்னி ஜுவாலஜி கொஞ்சம் நல்லா பேஸாக பண்ணுங்கள். அதேமாதிரி நேஷ் அமௌண்ட்டும் கான்ஸ்டியூஷன், ஏன்னா கான்ஸ்டியூஷன் எப்படி தானே மாற போகிறது கிடையாது சரிங்களா. அதேமாதிரி நேஷ் அமௌண்ட்டும் மாற போகிறது கிடையாது. ஹிஸ்ட்ரி மாற போகிறோம் 1857 பெரும்பிடிச்சுன்னா அது அதே தான் மாற போகிறது கிடையாது சரிங்களா. அதேமாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா, இதை மட்டும் நம்ம கவர் பண்ணலை. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம 100% வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. மீதி எல்லாம் ஓரளவு ஒரு 80% 70% படிச்சாலே போதும். ஆனால் இந்த வந்து சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் தரவாக இருங்க சரிங்களா. இந்த 2015 வந்து கட் ஆஃப் எவ்வளோ வந்து 155 வந்திருக்கு சரிங்களா. அதை போட்டுருங்க பாருங்கள். 2016 அந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ கட் ஆஃப்னா 155 எடுத்தவங்களாம் போயிருக்கேன். 155 56 எடுத்தவங்க கிடச்சிருக்கு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனலைஸ் வந்து இவ்வளோதான் முடிஞ்சது ஓகேங்களா. மேலும் நல்லா சந்தோஷப்படும் உங்களை சந்திக்கும் போது உங்களை விடைபெறுது அருள் ஃபோம் பார்த்தன அகாடமி. நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா பகுதி 3 இல்லை 2017 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற கொஸ்டின் பேப்பரோட அனலைஸை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா. நாளைக்கு வந்து அந்த நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இதே மாதிரி வீடியோ ஒன்று போடுறேன். அதில் வந்து அந்த எக்ஸாம் கொண்டு அனலைஸ் வந்து அதில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணி ஒரு இந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி ஒரு பொது வீடியோ வந்து எது எது கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டு எதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரன்ற மாதிரி நம்ம ஒரு புது ஒரு ப்ரெடிஷனை உருவாக்கி அதை வந்து 100% வந்து அந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கிற மாதிரி ஒரு கவர் பண்ணலாம். ஏன்னா வந்து ஐடியாவே தெரியாமல் படிக்கிது இது ஏதோ பரவாயில்ல. இப்போ ஒரு எப்படி சொல்லுது ஒரு வழிபோக்கம், அதாவது நம்ம ஒரு வழியில் போனேன் இந்த வழிதான் தெரியாமல் ஒரு நேம் போர்டில் இப்போ பார்த்து ஓ இந்த வழி போனால் கிடைக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் இது எடுத்தேன். இது வந்து ஒரு பேஸாக வச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா ஜாகிரஃபி நல்லா வரும்ன்றது என்ன பண்ணோம் ஜாகிரஃபியில் பூந்து விளையாடுவாங்க. பார்த்தா அங்கே போய் கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் வரும்போது அவங்க வந்து ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் பட் அவங்க அந்த கொஸ்டின் கேட்க முடியாது பார்த்தீங்களா. நான் சொல்லுறது உங்களுக்கு புரிய வருதுங்களா பார்த்தீங்களா. அது என்னென்னா இப்போது நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணால் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. ஆனால் வந்து குரூப் 4 பார்த்தா ஹிஸ்ட்ரி கிட்ட எடுத்து 8 கொஸ்டின் 9 கொஸ்டின் கேட்பான். அதனால் ஆரோக்கியம் நம்ம நம்ம ஹிஸ்ட்ரி நல்லா வெறித்தனமாக படிச்சிடும். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப கதை மாதிரி தானே சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் நம்ம போடுறோம் கரெக்டாக 3 கொஸ்டின் கேட்கலாம் 3 கொஸ்டின் போடுறோம். பட் ஆனால் அது நம்மளுக்கு தேர்வுக்கு உதவாது. ஸோ அதனால் வந்து கண்டதை படிக்காமல் கண்டு அதை படிக்கலாம் சரிங்களா. இது நல்லா புரியுதா பாருங்கள். கண்டதை நம்ம படிக்க தேவையில்ல. எது முக்கியமான அதாவது எது நம்ம தேர்வு கொண்டதோ அதை மட்டும் கண்டு அதை மட்டும் நம்ம படிக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கலாம்.